தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான பேபி சாரா 17 வயதிலேயே கையில் சிகரெட்டுடன் புகைப்பிடிப்பது போன்ற புகைப்படங்கள் வெளியாகி விமர்சனங்களாகி வருகின்றன. இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் 2011 வெளியான தெய்வ திருமகள் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் பேபி சாரா. இந்த படத்தில் நடிகர் விக்ரமுக்கு மகளாக நடித்திருந்தால் அப்பா மகள் பாசத்தை அற்புதமாக இயக்குனர் படமாக்கி இருந்ததாக இப்படம் விமர்சனம் ரீதியாக தொடர்ந்து பாராட்டுகளை பெற்று வந்தது. அதே போல பேபி சாராவின் நடிப்பும் ரசிகர்களை மத்தியில் அதிகம் பேசப்பட்டது. சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விஜய் அவார்ட்ஸ் போன்ற சில விருதுகளை வாங்கினார் பேபி சாரா. இந்த படத்தை தொடர்ந்து சித்திரத்தில் நிலாசோறு, சைபம், விழித்திரு போன்ற சில தமிழ் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். தமிழை தாண்டி ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வருகிறார் சாரா. குறிப்பாக கடந்த ஆண்டு இயக்குனர் மணித்தரம் இயக்கத்தில் வெளியான பொன்னின் செல்வன் படத்தில் நந்தினியாக நடித்திருந்த ஐஸ்வர்யா ராயின் சிறு வயது கதாபாத்திரத்தில் நடித்திருந்தால் என்பது குறிப்பிடத்தக்கது. பேபி சாரா சிகரெட்டை கையில் வைத்திருக்கும் புகைப்படம் வெளியான இந்நிலையில் அந்த புகைப்படம் கொட்டேஷன் கேங் என்ற திரைப்படத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதுபோல சினிமா நியூஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.